வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். சொந்த வீட்டில் சகல வசதிகளுடன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பாக்கியம் வேண்டும் நண்பர்களே. செவ்வாய் பூமிக்காரகன் நமக்கு வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் சேர வேண்டுமென்றால் செவ்வாயின் பரிபூரண அருள் நமக்கு தேவை. சொந்த வீடு அமைய ஜாதகத்தில் நான்காம் வீடு நன்றாக இருக்க வேண்டும். ஜாதக கட்டத்தில் வசிப்பிடம் சொந்த வீடு என்பதை பற்றி லக்னத்திற்கு நான்காம் வீடான சுகஸ்தானம் உணர்த்துகிறது. சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது சொந்த வீடு ஒருவருக்கு நிலைக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வலுவான நிலையில் இருக்க வேண்டும். நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக பராக்கிரமம் மிக்கவராக செயலாற்றல் உள்ளவராக கருதப்படுபவர் இவர், அதாவது செவ்வாய். பூர்வீக சொத்தில் உரிய பங்கு கிடைக்குமா என்பனவற்றை தீர்மானிப்பவரும் இவர்தான், அதாவது செவ்வாய்தான். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் ரியல் எஸ்டேட், நிலம் வாங்கி விற்கும் தொழில், கட்டிடத் தொழில், சிவில் இன்ஜினியரிங் போன்றவற்றில் புகழும் பணமும் குவியும். பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அமைந்த கிரகங்களின் அடிப்படையிலும் சுகஸ்தானம் என்று சொல்லப்படும் அமைப்பும் பஞ்சமஸ்தானம், பாக்யஸ்தானம் மற்றும் லக்னாதிபதி இது போன்ற இன்னும் வேறு சில அமைப்புகளும் அமர்வு, பார்வை, சேர்க்கை போன்றவற்றால் பாதிக்கப்படக்கூடாது. சுகம் தரும் சுக்கிரன் செவ்வாய் பூமிக்காரகன். நமக்கு பல வகைகளில் சொத்து சேர வேண்டுமென்றால் செவ்வாயின் பரிபூரண அருள் தேவை. பூமி செவ்வாய் என்றால் அந்த நிலத்தின் மேல் கட்டப்படும் கட்டிடம் சுக்கிரன். ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். ஒருவர் தன்னுடைய சுய சம்பாதியத்தில் வீடு வாங்கினாலும், கடன் வாங்கி வீடு வாங்கினாலும், மூதாதையர் சொத்து மூலம் வீடு கிடைக்கும் அமைப்பு இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கும் பாக்கியம் வேண்டும். சொந்த வீடு அமைய ஜாதகத்தில் நான்காம் வீடு நன்றாக இருக்க வேண்டும். ஜாதக கட்டத்தில் வசிப்பிடம் சொந்த வீடு என்பதை பற்றி லக்னத்திற்கு நான்காம் வீடான சுகஸ்தானம் உணர்த்துகிறது. சொந்த வீட்டில் சகல வசதிகளுடன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பாக்கியம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அந்த பாக்கியங்கள் என்னென்ன? சொந்த வீடு கட்ட ஜாதக கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம். ராசிக்கு சனி நான்காம் வீட்டில் வரும்போது இடமாற்றம், ஊர் மாற்றம், சொந்த வீட்டில் பால் காய்ச்சும் யோகம் இருக்கும். ஜாதகத்தில் 4, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் அல்லது அதன் அதிபதிகளின் சாரம் அல்லது அந்த கிரகங்களுடன் 6, 8, 12 அதிபதிகள் சேரும்போது பரிவர்த்தனை அல்லது ஒருவரை ஒருவர் சமசப்தமாக பார்க்கும் பொழுது அந்த தசாயோக அம்சத்தில் இருந்தால் திடீரென்று செல்வம், செல்வாக்கு, சொத்து, வீடு கட்டும் யோகமும் உருவாகும். உங்கள் ராசிக்கு இது போன்ற வீடு கட்டும் யோகம் எப்போது அமையும்? மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பொதுவான ஆசை என்றால் அது எப்படியாவது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது தானே இருக்கும் எல்லாருடைய கனவும் லட்சியமும். அதுவாகத்தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வீடு வாங்குவது என்பது மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. நமது பல வருட உழைப்பை அந்த ஒரு வீட்டிற்கு நாம் தியாகம் செய்யும் நிலையில் இருக்கிறோம். நமக்காக இல்லை என்றாலும் நம் சந்ததியினராவது பயன்பெற வேண்டுமென்ற நோக்கத்துடன் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சொந்த வீடு யோகம் என்பது எந்தெந்த ராசியினருக்கு எந்த வயதில் அமையும் என்பதையும், எந்த கடவுளை வணங்கினால் உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரம் அமையும் என்பதையும் ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் நாம் இப்போது விரிவாக காணப்போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த வீடு அமைய வேண்டுமென்றால் செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அதைத்தான் நாம் முன்பே பார்த்தோம். செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் சொந்த வீடு அமைவது என்பது கனவாகவே போய்விடும். அதாவது சொந்த வீடு அமைவது பெரும்பாடாக ஆகிவிடும். வீடு வாங்க வேண்டுமென்ற எண்ணம் எல்லோரின் மனதிலும் இருக்கிறது. ஆனால் எகிரி போயிருக்கும் வீட்டு மனை விலை, கட்டுமான பொருள்களின் விலை என பல காரணிகளால் பலருக்கும் அந்த கனவு நிறைவேறாத நிலையிலேயே இருந்து வருகிறது. ஜோதிட ரீதியாக சொந்த வீடு யோகம் உங்கள் ராசிக்கு எந்த வயதில் அமையும் என்பதை தெளிவாக நாம் பார்க்கலாம். சொந்த வீடு என்பது குடும்பத்தின் பாரம்பரியத்தை காக்கும் சின்னம். பூமிக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் தன் பதிவாக ஒரு வீட்டையும் மரத்தையும் விட்டு செல்ல வேண்டும் என்பார்கள்.
அதை அவன் சந்ததி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது தொன்று தொட்டு வரும் நமது மரபு. அப்படி எல்லோராலும் போற்றி பாதுகாக்கப்படும் சொந்த வீடு எந்த வயதில் அமையும் என்பது பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செய்துப்பார் என்றொரு பழமொழி உண்டு. மேல்தட்டோ நடுதரமோ கீழ்தட்டோ யாருமே இந்த இரண்டும் கொஞ்சம் தடதடக்க வைக்கும் விஷயம்தான். சொத்து சுகம் எது அமைய வேண்டுமென்றாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் ஜாதகத்திலுள்ள லக்னாதிபதியும் நன்றாக அமைந்திருப்பது மிக அவசியம். அவர்களே உங்கள் வசதியை தீர்மானிக்கிறார்கள். எனவே இந்த அம்சத்தை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக பார்க்கப் போகிறோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது? கடக ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டும் யோகம் எப்படி இருக்கும்? பூர்வீக சொத்து கைக்கு வரும் அமைப்புள்ளவர்கள் கடக ராசி நண்பர்கள், கடும் உழைப்பாளிகள். உங்களுக்கு 49 வயதுக்கு மேல் சொந்த வீடு அமையும் யோகம் வாய்க்கும். உங்களின் ராசியாதிபதி சந்திரன் என்பதால் விரைவில் சொந்த வீடு அமைய சந்திரனை தலையில் சூடியிருக்கும் சிவபெருமானை வழிபட வேண்டும். உங்களின் வீடு கோயிலுக்கு அருகிலோ கோயிலுக்கு பின்புறத்திலோ இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் எப்போதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது. கடகராசி நண்பர்கள் சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஏற்கனவே பூர்வீக சொத்து இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களின் உழைப்பால் நீங்கள் முன்னேறுவீர்கள். 49 வயதில் நீங்கள் முயற்சித்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். எம்பெருமான் ஈசனை வழிபட்டு வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கும் வீடு ஆலயங்களுக்கு அருகில் இருக்குமாறு பார்த்து கொள்வதும் நல்லது. அதாவது நீங்கள் புதிதாக வாங்கும் வீடு ஆலயங்களுக்கு அருகிலோ பின்பக்கத்திலோ எதிர் திசையிலோ எப்படி இருந்தாலும் அதன் அருகில் இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு கண்டச்சனியாக இருந்தாலும் யோகம்தான். அரசியல் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு யோகம் இது. தலைமை பதவி உங்களை இந்த ராசியால் தேடி வரும். தொழில் அற்புதமாக இருக்கும். அதனால் வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அல்லது சங்கடங்களும் இருக்காது. அதாவது பணம் வரவு உங்களுக்கு தாராளமாக இருப்பதால் எந்த வீடு கட்டும் தடங்களும் உங்களுக்கு இருக்காது. சந்திர நட்சத்திரமான திருகோணம் நட்சத்திரத்தில் சனி நகரும்போது தொழில் வேளையில் இடமாற்றம் ஏற்படும். அதனால் பார்த்து பொறுமையாக நிதானித்து வீடு கட்ட முடிவு செய்யுங்கள். உடல் நலனில் அக்கறை தேவை. 9 வீட்டின் மீது சனி பார்வை விழுவதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்போதும் அக்கறையுடன் இருப்பது நல்லது. தேவை கடன் வாங்கி வீடு வாங்குவீர்கள். அதாவது நீங்கள் அதிகமாக கடன் வாங்கித்தான் வீடு வாங்க வேண்டி வரும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை தேவை. பயணங்களிலும் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். இருக்குமிடத்தை மாற்றுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி செல்லும்போது யோகங்கள் அதிகரிக்கும். காரணம் சனியின் பார்வை உங்கள் மீது விழுவதால் பாதிப்புகள் அதிகம் இருக்காது. அதனால் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். ஏமாற்றங்கள் வராது. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றிதான் திடீரென்று வீடு கட்டுவீர்கள். அதற்கான பலன்களைத்தான் இந்த சனி பார்வை கொடுக்கும். வீடு மனை வாங்கும் கடகராசி நண்பர்கள் பணம் மட்டுமே சம்பாதிப்பவர்களாக இருக்க மாட்டீர்கள். அதற்கான யோகமும் உங்களுக்கு அமைய வேண்டும். அந்த யோகத்தை கொடுப்பதில் குரு பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார். குரு பகவானின் பார்வை ராசி மற்றும் சுகஸ்தானம் போன்றவற்றின் மீது விழும்போது ஒருவர் வீடு மனை வாங்கும் யோகத்தை பெறுகிறார். இந்த யோகத்தை தான் கடகராசி நண்பர்களும் பெறுகிறார்கள். பஞ்சமஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழும்போது பூர்வீக சொத்துக்களை பெறும் யோகத்தை ஒருவர் பெறுகிறார். அதாவது நீங்கள் இப்போது பூர்வீக சொத்துக்களை பெற்று அதில் வீடு கட்டும் யோகத்தை பெறுகிறீர்கள். இந்த யோகத்தை கடகராசி நண்பர்கள் தற்போது பெறுகிறார்கள். கடகராசி நண்பர்களிடம் உங்கள் லைஃப் ஆம்பிஷன் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முதலில் சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கட்டணும் என்பீர்கள். இந்த ராசிக்காரர்களின் முதல் செலவே வீடாகத்தான் இருக்கும். வீடு பற்றிய உங்களின் ரசனை சற்று பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். உங்கள் கனவு இல்லமாகத்தான் நீங்கள் வீட்டை கட்டுவீர்கள். எல்லாவற்றிலுமே மெட்டீரியல் நன்றாக அமைய வேண்டுமென்று விரும்புவீர்கள். பேருந்தில் அறிமுகமாகும் பக்கத்து சீட்டு நண்பரிடம் கூட உங்கள் ஊரில் கிரவுண்டு என்ன ரேட்டு போகுது என்று விசாரித்து கொண்டே இருப்பீர்கள். பர்மா தேக்கில் உத்திரம், ரங்குன் தேக்கில் தலைவாசல், பிரெஞ்சு விண்டோ, டியூப்ளக்ஸ் மாடல் வீடு என்று காஸ்ட்லி கனவு காணுவீர்கள். சமையலறையும் படுக்கையறையும் பெரிதாக அமைய வேண்டுமென்று நினைப்பீர்கள். ஒன்று குடிதனத்தில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்,
இப்போதாவது கொஞ்சம் பெருசாக வீடு கட்டுவோமே என்பீர்கள். அறைக்குள் சூரிய வெளிச்சம் வரவே விரும்புவீர்கள். ஏன் கதவை மூடிய வைக்கிறீங்க என்று வீட்டிலுள்ளவர்களிடம் சண்டை போடுவீர்கள். நீங்கள் வசிப்பது எந்த ஊராக இருப்பினும் ஊரின் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் வீடு கட்டி செட்டிலாக முடியுமா என்று யோசிப்பீர்கள். அது விருத்தியை உங்களுக்கு கொடுக்கும். செம்மண் பூமியாக இருப்பின் உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்லது மணல் பூமியாக இருந்தாலும் நலம் பயக்கும். பூமிக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. செம்மண் பூமி அமைந்துவிட்டால் எப்போதும் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு குறைவிருக்காது. மேலும் அதிகார மிகுந்த பதவிகள் உங்களை தேடி வரும். நாடாள்பவரின் நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த ராசி மற்றும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு நான்காம் வீடுதான் உங்களின் வீடு கட்டும் விஷயத்தை தீர்மானிக்கின்றது. நான்காவது வீடாக கடகம் வருகிறது. அந்த கடக ராசிக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் வீடு கட்டுவது எளிதான காரியமாகும். லோன் அப்ளை செய்ய ஒரு வாரத்துக்குள் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு என்பீர்கள். இதே நீங்கள் தேய்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் கொஞ்சம் போராடித்தான் வீட்டை கட்டி முடிப்பீர்கள். குருவும் சந்திரனும் சொந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அல்லது குருவின் பார்வை இருந்தால் ஏதோ ஒரு தைரியத்தில் ஆரம்பித்தேன், படபடன்னு எல்லோரும் கொடுத்து உதவினாங்க, ஃபோனில் தான் கிரகப்பிரவேசத்துக்கே கூப்பிட்டேன், ஒரு வருஷமாக பேசாமல் இருந்த என் தங்கை கூட அன்னைக்கு வந்தா என்று பிரிந்த உறவினர்களை கூட இந்த கிரக அமைப்புகள் சேர்த்து வைக்கும். அந்த தெருவிலேயே அவர் வீடு தாங்க பிரமாதம் என்று மற்றவர்கள் உங்கள் வீட்டை பார்த்து வியப்பார்கள். அப்படிதான் கடகராசி நண்பர்களான உங்களுக்கு வீடு அமையும். நீங்களும் அதை விரும்பித்தான் வீடும் கட்டுவீர்கள். தெற்கு பார்த்த வாசலாக வீடு இருப்பது உங்களுக்கு நல்லது. கிழக்கு வாசல் வீடு என்பது இரண்டாவது சாய்ஸாக இருக்கட்டும். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் தரைதளம் நல்லது. ஆனால் மேலே சொன்னவை கடகத்திற்கான பொதுவான விஷயங்களாகும். தரைதளம் தவிர மற்றவை எல்லாமும் உங்களுக்கு ஏற்றது. ஏனெனில் கேதுவின் ஆதிக்கமும் அஸ்வினி இருப்பதால் தரையில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி மேலேயே இருப்பது நல்லது. வடகிழக்கு பார்த்த வாசல் வைப்பது மிகவும் நன்றாக இருக்கும். எப்போதுமே கடன் வாங்க தயங்குவீர்கள். அப்படி தயங்காமல் முதல் கடன் வீட்டுக் கடனாக வாங்குவதுதான் நல்லது. 10 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு, இன்னொரு 10 லட்சம் சேரட்டும், லோன் வாங்காமல் வீடு வாங்கிடலாம்னு தோணுது என்று நீங்கள் தயாராகும்போதே சேமித்த 10 லட்சமும் கரையத் தொடங்கும். அதனால் கொஞ்சம் சேரும்போதே இடத்துக்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது மிக நல்லது. அதற்கு பிறகு வங்கிக் கடனுக்கு முயற்சி செய்யுங்கள். நான் முன்பே சொன்னது போல வழிபாட்டு தலம் அதாவது கோவில்களுக்கு அருகில் அல்லது மருத்துவமனை இவற்றிற்கு அருகில் வீடு உங்களுக்கு அமையும். சம்பாதிக்க ஆரம்பித்த புதிதில் பெருசாக இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். முதல்ல இந்த வாடகை வீட்டு பிரச்சனையை தீர்த்திடணும் என்று தான் தொடங்குவீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணுமே, நாம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு ரூமு வேணுமே என்று வீட்டை விரிவுபடுத்துவீர்கள். ஆனால் உங்களின் நிறைய பேருக்கு முதல் சொத்து தங்குவதில்லை. முதல் சொத்தை விற்றுதான் காலமெல்லாம் தங்கும் இன்னொரு சொத்தை வாங்கி போடுவீர்கள். இருந்தாலும் முதல் வீட்டை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பீர்கள். 30 வயதுக்குள் ஏதாவது ஒரு சொந்த இடம் வாங்கி போடுவீர்கள். ஆனால் 37 லிருந்து 46 தான் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த வயதில் வாங்கி போடும் இடம் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாமுமே பரம்பரை பரம்பரையாக நிலைத்து நிற்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாய் வழி சொத்துக்களோ தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வரும். கடகத்திற்கு நம் அனுபவத்தை பொறுத்த அளவில் பூர்வீக சொத்து தங்குவதில்லை. அதை கொடுத்துட்டு தாங்க அடையாளமாக இந்த வீட்டை வாங்கினேன் என்பதை போன்று நீங்கள் சொல்வீர்கள். சொந்த ஊரை விட வந்த ஊரில்தான் சொத்து வாங்கும் யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் சொந்த ஊருக்கு அருகிலேயே 1000 சதுரடியாவது சொந்தமாக வாங்கணும் என்று குறியாக அலைவீர்கள். எங்கள் அப்பா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பார், டேய் நல்ல மண்ணுடா இதுன்னு புலம்பினார் என்பீர்கள். உங்களுக்கு வேலை ஒரு இடம், வீடு ஒரு இடம் என்பதெல்லாம் சரியாக வராது. ஆபீஸிலிருந்து நடந்தால் 10 நிமிஷத்தில் வீடு இருக்கணும் என்பீர்கள். குழந்தைகளை அலைய விட மாட்டீர்கள். கடக ராசியில் பிறந்த நண்பர்கள் ஏனோ தானோ என்று எளிமையாக வீடு வாங்கிவிட மாட்டீர்கள். வீடு நல்லா இருக்குது ஆனால் தெரு சரியில்லை என்பீர்கள். கொஞ்சம் சந்துக்குள்ளே போய் திரும்ப வேண்டியதாக இருக்குது. சதுரடிக்கு 50 குறைஞ்சா கூட இந்த இடம் வேண்டாம் என்பீர்கள். இப்படியே நொட்டை சொல் சொல்லிக்கிட்டு இருங்க. நாம் வீடு பார்க்கும்போது சதுரடி 2000 தான் இருந்தது, இப்போது 4000, எப்படியும் 8000 வரும்போது தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க போல இருக்குது என்று குடும்பத் தலைவி உங்களை குத்தி காட்டினாலும் அசரமாட்டீர்கள். உங்கள் கனவுப்படிதான், உங்கள் லட்சியத்துப்படிதான்
உங்கள் ஆசைப்படிதான் நீங்கள் வீடு கட்ட, அதாவது இடம் வாங்கி வீடு கட்ட தொடங்குவீர்கள். ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்றால், எல்லாம் ராசியாதிபதி சுக்கிரனின் வேலைதான். பொதுவாகவே சுற்றுப்புறம் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள். விசாலமான தெருக்களை விரும்புவீர்கள். சார், இது விஐபிங்க ஏரியா, எந்த பிரச்சனையும் வராது. தெருமுனையில் தான் அந்த நடிகர் வீடு இருக்குது. பக்கத்து பில்டிங்கில் கார் ஷோரூம், அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி என்று அலம்பல் விடுவீர்கள். தனி வீட்டை தான் மிகவும் விரும்புவீர்கள். தென்கிழக்கு வாசல் பார்த்து வீடு அமைந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எந்த தளமாக இருந்தாலும் பரவாயில்லை. எப்போதுமே வீட்டின் முகப்புக்கு முக்கியம் கொடுப்பீர்கள். தோட்டத்திற்கு இடமே இல்லை என்றாலும் தொங்கும் தோட்டங்களில் செடிகளை வைத்து பராமரிப்பீர்கள். வீடு முழுவதும் கண்ணாடி பதித்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு கண்ணாடி அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். பொதுவாக நவராத்திரி அன்றுதான் கொலு வைப்பார்கள். ஆனால் நீங்களோ எப்போதும் கொலு வைத்தார் போல அலமாறு முழுவதும் பொம்மைகளை அடுக்கியபடியே இருப்பீர்கள். கட்டினால் இந்த மாதிரி வீடுதான் கட்டணும் என்று வீடு கட்டும் விஷயத்தை தள்ளி போடுவீர்கள். எனவே நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறுவது நல்லது. மேஸ்திரி கொத்தனாருக்கு கொடுக்கும் பணத்தை விட ஆர்கிடெக்டிற்கே அதிகம் செலவழிப்பீர்கள். உங்களின் 37 42 வயதுக்குள் நல்ல வீடு கட்டி விடுவீர்கள். தனக்கென்று வீடு அமைந்துவிட்டால் பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்க தயங்க மாட்டீர்கள். எனக்குத்தான் ஒரு வீடு இருக்கே, நீ வேணா எடுத்துக்கோ என்று உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் வங்கிக் கடனெல்லாம் எளிதாக உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்களின் ராசியாதிபதி சந்திரன் என்பதால் உங்களுக்கு வங்கிக் கடனெல்லாம் உடனுக்குடன் கிடைத்துவிடும். அதை பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்ட இப்போதே தொடங்குங்கள். சிறந்த வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு அமைகிறது. உங்கள் ராசிப்படி சொந்த வீடு அமைய பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? ஜாதகத்தில் 4 வீட்டை வழங்கும் கடக ராசியின் அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்கள் ஜாதகத்திலும் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி நன்றாக இருந்தால்தான் வீடு கட்டவே முடியும். அப்படியே சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். சந்திரனை பலப்படுத்தும் சக்தி அம்பாளுக்கு உண்டு. கடகம் என்பதே கடல் வீடு. அப்போது கடலுக்கு அருகேயே இருக்கும் அம்பாள் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மையை செய்வாள். அப்படி இரு அம்சங்களும் ஒருங்கே அமையப்பெற தலமே கன்னியாகுமரி ஆகும். கன்னியாகுமரி பகவதியை வேண்டுதலோடு தரிசித்து வர விரைவில் வீடு கட்டத் தொடங்குவீர்கள். வாஸ்து நாளில் பூஜை வாஸ்து நாட்களில் குடியிருக்கும் வீட்டிலோ வாடகை வீட்டிலோ வாஸ்து பகவானுக்கு பூஜை செய்ய சொந்த வீடு யோகமும் அமையும். சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி என 8 வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்யலாம். வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நாட்கள் தவிர மற்ற சுப நட்சத்திரங்களில் வாஸ்து பூஜை செய்யலாம். வாஸ்து தோஷங்களை நீக்கும் சக்தி வாய்ந்தவராக மன்னச்சநல்லூரில் உள்ள பூமிநாதர் கோவிலில் அருளும் பூமிநாத சுவாமி இருக்கிறார். வாஸ்து சம்பந்தமாக அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இறைவன் பூமிநாத சுவாமி விளங்குகிறார். செவ்வாய் பகவானுக்கு பூஜை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை நினைத்து வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் செய்யலாம். செவ்வாய் பகவானின் அருள் கிடைக்க வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள் பாலிக்கும் செவ்வாய் பகவானை வணங்க வீடு நிலம் வாங்குவதில் ஏற்படும் தடைகள் நீங்கிவிடும். சொந்த வீட்டில் வசிக்கும் யோகமும் வரும். சொந்த வீடு, நிலம் மற்றும் வீட்டு மனை வாங்குவதற்கு நவக்கிரகங்களில் பூமிக்காரகனான செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமைகளில் செந்நிற பூக்களை சமர்ப்பித்து செவ்வாழை பழங்களை நிவேதனமாக வைத்து ஓம் அங்காரகாய நமக என்று 108 கூறி வழிபட்டு வர வேண்டும். இதே செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு அதிகாலையில் சென்று முருகனுக்கு வழிபடும் முதல் பூஜை அபிஷேகங்கள் செய்வதை தரிசித்து வணங்க வேண்டும். சொந்த இல்லம் கட்டுவதற்கு செவ்வாய் பகவானின் அருளை பெற தரமான செம்பு உலோகத்தில் ஒரு மோதிரத்தை செய்து செவ்வாய்க்கிழமையன்று காலையில் செவ்வாய் பகவானை வணங்கி அணிந்து கொள்ள வேண்டும். இந்த செவ்வாய் பகவான் தான் தமது சகோதர சகோதரிகளுக்கும் காரகனாகிறார். எனவே கஷ்டங்களில் இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது செவ்வாய் பகவானின் நல்லொருளை பெற முடியும். கங்கை, காவிரி போன்ற எந்த ஒரு புனித நதியிலும் ஒரு வெள்ளை துணியில் சிறிது அரிசி, சிறிது கற்கண்டுகளை போட்டு முடித்து அந்த ஆறுகளில் அந்த முடிப்பை போட்டு விடுவது உங்கள் சொந்த இல்லம் கட்டுவதில் தடையாக இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். சிவனின் வடிவமானவர்தான் பைரவமூர்த்தி. இவரின் வாகனமாக இருப்பது நாய். தெருவில் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிந்தபோது உணவளித்து வர பைரவரின் அருள் உங்களுக்கு கிடைத்து சொந்த வீடு கட்டும் விருப்பம் நிறைவேறுவதற்கான சூழல் அனைத்தும் உருவாகும். இந்த பரிகாரங்களை அனைத்தும் செய்து நீங்கள் சொந்த வீடு கட்டி
வளமாக உங்கள் கனவுலகம் செழிப்புற வாழ வேண்டும் என்பதை நாம் வாழ்த்தாக தெரிவிக்கிறோம்.